வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பாக்க போறோம்னா வடிவேலின் பஞ்சாயத்து காமெடியில் வந்த திடீர் கண்ணையா என்ன ஆனார் தெரியுமா இவரின் இந்த பெயருக்கு காரணம் என்ன தெரியுமா இவர் இருக்கிறாரா இல்ல இறந்து போயிட்டாரான்னு என்று நிறைய பேத்துக்கு தெரியல அவரை பத்தி இப்போது ஒரு செய்திகள் சோசியல் மீடியாவில் உலா வருகிறது என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை முத முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேருவோம் தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நகைச்சுவை நடிகராக இருப்பவர் தான் வடிவேலு படங்களில் இவருடைய நகைச்சுவை எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல பாராட்டை பெற்று வந்தது பல முன்னணி நடிகர் படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவருடைய நகைச்சுவை குழுவில் இணைந்து நடித்த பிரபல நடிகர்களும் மக்கள் மத்தியில் பிரபலமாகி இருக்காங்க அந்த வகையில் வரும் ஆனா வராது என்ற வசனத்தின் மூலம் மக்கள் மத்தியில் மிக பிரபலம் அறியப்பட்டார் கண்ணையா அவங்க இவர் திடீரென கண்ணையா என்று தான் சொல்லுவாங்க இவங்க சென்னையை சேர்ந்த தன்னுடைய இளம் வயதிலே இவங்க சென்னை பெரம்பலில் உள்ள ரயில்வே கோச் ஆலையில் வேலை செய்து கொண்டிருக்காங்க அதன் பின்பு இயக்குனர் பாலச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியிருந்த அமலூர் தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடிக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்தின் மூலம் இவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரும் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து இவங்க பல படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் குறிப்பாக அபூர்வ ராகங்கள் பிரியா பட்டணத்து ராஜாக்கள் வெள்ளை ரோஜா நீதியின் மறுபக்கம் இரவின் பூக்கள் கூட்டுப்புழுக்கள் மணக்கணக்கு நெத்தியடி வணக்கம் வாத்தியாரே வைதேகி கல்யாணம் எல்லைச்சாமி பிறந்த வீடா புகுந்த வீடா நல்லதே நடக்கும் என பல சூப்பர் கிட் படங்களில் நடித்து மக்கள் மத்தியில தனக்கான ஒரு இடத்தையும் பிடித்திருந்தார் மேலும் கவுண்டமணியுடன் இணைந்து நடிகர் கண்ணையா அவர்கள் பல காமெடி காட்சிகளை நடிச்சிருப்பாரு அதற்கு பிறகுதான் இவர் வடிவேலின் குழுவில் சேர்ந்து நகைச்சுவையில் நடிக்க தொடங்கினாரு தற்போது இவருடைய நகைச்சுவை எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டுதான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவருடைய சில காட்சிகள் எல்லாமே மீம்ஸ் டெம்பிள் சோஷியல் சோசியல் மீடியாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இவர் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு சில படங்களில் நடிச்சிருக்கிறார் இவர் கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இனிவரும் காலம் என்ற படத்தின் மூலம் தான் நடித்திருந்தார் அதற்கு பிறகு நடிப்பில் படம் வெளியாகவே இல்லை இதனிடையே திடீர் கண்ணையா அவர்கள் ராஜேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ரமேஷ் சித்ரா என்ற இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க அதோடு இவருக்கு திடீரென பெயர் வர காரணம் படங்கள் இவர் நடித்து கொண்டிருக்கும் போதே திடீரென தோன்றும் மோசங்கள் எல்லாம் பேசி நடிப்பார் இதனால் தான் இவருடைய பெயருக்கு முன்னால் திடீர் கண்ணையா என்று சேர்க்கப்பட்டது இவருடைய தனித்துவ நடிப்பால் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர் உடல்நலக்குறைவால் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அன்று மாரடைப்பால் திடீரென கண்ணையா இறந்து போனார் அப்போது இவருக்கு ஏழு வயது இவருடைய மறைவு ம மக்கள் மத்தியில் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இவரை பற்றி நிறைய செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்